ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரிய மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரவரத பரபிரம்மணே நமஹா. அங்கண்மாள் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதை என்மேல் விழியாவோ திங்களமாதித்தனம் எழுந்தார் போல் அங்கண்ணிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் என்று சொல்லி பகவானுடைய தாமரப்பூ போல கண்கள், தாமரப்பூ எப்படி மூடி மூடி திறந்துக்குமோ அந்த மாதிரி பகவானுடைய கண்கள் மூடி மூடி திறக்கின்றதாம். திருக்கண்கள் மாத்திரமல்லாத பெருமாளுடைய நாபிக்கமலமும் அதுவும் தாமரை பூ தானே, அதுவும் மூடி மூடி திறக்கிறதாம். ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் உன் போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. மூன்றாம் திருவந்தாதியில பேயாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார் இந்த விஷயத்தை, ரொம்ப அத்தியாச்சரியமான விஷயம். தாமரப்பூ மூடி மூடி திறக்கிறது, அந்த மாதிரி பெருமாளினுடைய நாவிக்கமலமும் பெருமாளுடைய திருக்கண்களும் மூடி மூடி திறக்கின்றது அப்படின்னு பேயாழ்வார் காமிக்கிறார். அதே விஷயத்த அங்கண்மாநிலத்தரசுன்ற பாசுரத்துல ஆண்டாள் எடுத்து கேள்விக்கிறார். என்னடா அது தாமரை மூடி மூடி திறக்கிறதுன்ற இடம் என்ன விஷயம்னா, சூரியனை கண்டால் தாமரப்பூ மலர்றது, ராத்திரி சந்திரன் வந்த உடனே தாமரப்பூ மூடின்றது இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுக்கு சொல்றதே பேயாழ்வார் சொல்றார். ஆங்கு மலரும் குவியும்மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் முன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. பெருமாளினுடைய நாபிக்கமலம் இருக்கு இல்லையா, பெருமாளினுடைய திருநாபியில தாமரப்பூ இருக்கே, திறக்கிறதுன்னா எத்தை பார்த்து மூடி மூடி திறக்கிறது அப்படின்னா, பெருமாள் கையில சுதர்சன சக்கரம் இருக்கே கோட்டி சூரிய சமப்பிரபனுட்டு, அத சக்கரத்தாழ்வான பார்த்து பார்த்து அத சூரியனா வச்சுண்டு இந்த இடத்துல சொல்றார் அவர். கோட்டி சூரிய சமப்பிரபையா இருக்கிற அந்த சக்கரத்தாழ்வான் திருவாழியாழ்வான் அதை கண்டு தாமரை பூ மலரர்தான். வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து, வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து, பெருமாள் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் சங்கம் இருக்கே அது நல்லா வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு இல்லையா, சந்திரன் ஆட்டா இருக்கான், அதை பார்த்தோன்னே மூடின்றதுதான். இந்த பெருமாளினுடைய நாபிக்கமலம் இதை பார்த்து பார்த்து தான் மூடி மூடி திறந்துக்கிறதான். மலருது அப்படின்னு சொன்னாக்க ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் பெருமாள் கையில இருக்கிற சக்கரத்தை பார்த்து அந்த நாபிக்கமலமானது மலரர்தான். பெருமாளினுடைய சங்கத்தை பார்த்து மூடிக்கிறதாம் நாபிக்கமலம், சூரியன் சந்திரன் அந்த நாபிக்கமலத்துக்கு இதுதானா. பெருமாள் கையில இருக்கிற சுதர்சன ஆழ்வான் சூரியனாக இருக்கார், பெருமாள் கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் வந்து சந்திரனா இருக்கு நாபி கமலத்துக்கு. இப்படி இது ரெண்டுத்தையும் சூரியன் சந்திரனாக பார்த்து பார்த்து நாபி கமலம் மூடி மூடி திறக்கிறத பெயாழ்வார் எடுத்து காண்பிக்கிறார். அதுதான் ஆண்டாள் எடுத்து காண்பிச்சா இதே மாதிரிதான் பகவானுடைய கமலக்கண்களும் மூடி மூடி திறக்கின்றன. ஆக இந்த பாஸ்ரத்துல சொல்றச்சே, அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதை என்மேல் விழியாவோ திங்களம் ஆதித்தனம் எழுந்தார் போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொல்லி அத்தியாச்சரியமா ஆண்டாள். பகவானுடைய ஒரு கண்ணு சூரியன் ஆட்டம் இருக்கு, இன்னொரு கண்ணு சந்திரன் ஆட்டம் இருக்கு. பக்தாளுக்கு வந்து சந்திரநாட்டம் இருக்கிற கண்களால் கட்டாட்சித்தும், அபக்தாளுக்கு ராட்சசாளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சூரியநாட்டம் இருக்கிற கண்களால் கட்டாட்சித்தும், இப்படி அபிமான பங்கமாய் வந்து கட்டாட்சிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எங்களுக்கு இருந்த அகங்காரம் அபிமானத்தை விட்டு விட்டு நாங்கள் அனன்ய சேஷர்களாக வந்திருக்கோம், அகங்காரத்தை விட்டுட்டு நீயே கதின்னு வந்திருக்கோம், எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுடைய பாபங்களை கழித்து அனுகிரகிப்பீராக அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இப்பாசுரத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றாள். மாரிமலை முழிஞ்சில் அந்த பாசுரத்தில் நிறைய நிருசிம்மன் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, அதை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹா.